வெல்கம் டு வெஜ்ஜி சமையல். இன்னைக்கு நாம இஞ்சி மரப்பா எப்படி பண்ணணும்ங்கறத பார்க்கலாம். இப்ப இஞ்சி மரப்பா பண்றதுக்கு 150 கிராம் இஞ்சியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தோல் எல்லாம் நல்லா எடுத்துட்டு ரேண்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இந்த இஞ்சி எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இஞ்சியை நல்லா நைஸா பரபரன்னு எல்லாமேக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்புல கடாயை வைக்கலாம். இப்போ கடாயில ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 150 கிராம் இஞ்சி எடுத்துர்க்கேன். 150 கிராம் இஞ்சிக்கு 300 கிராம் சக்கரை, ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு சக்கரை எடுத்துக்கணும். இந்த நாட்டு சக்கரையும் கூட போட்டு பண்ணலாம், வெல்லம் போட்டு பண்ணலாம், கருப்பட்டியும் போட்டு பண்ணலாம். நான் இன்னைக்கு வெள்ளை சக்கரை போட்டு தான் பண்றேன். நல்லா கொதி வரட்டும். சக்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சாச்சு. இதுக்கு பக்குவ பாகு பக்குவம்லாம் எதுவும் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா கெட்டியா வந்தா போறோம். இந்த இஞ்சி மரப்பா வந்து குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுறது தான் இது. இது வந்து அஜீரணம், பித்தம், வாமிட் வர மாதிரி இருக்கிறதுக்கு, நம்ம தலை சுத்தல் இத மாதிரி இருக்கும்போது இந்த இஞ்சி மரப்பா சாப்பிடும் போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு ஓரளவுக்கு கெட்டியா வந்திருக்கு. ரொம்ப தண்ணியா இல்லாம ஓரளவுக்கு கெட்டியா வந்தா போறோம். இது பக்குவம் எதுவும் கிடையாது. இப்ப நாம இந்த அரைச்சு வச்ச இஞ்சி பேஸ்டை இதுல போட்டுட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். இப்ப பொதுவாவே நம்ம எல்லாத்துலயுமே இஞ்சிங்கிறது இருக்கும். நம்ம ஊர் வழி போகும்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி இஞ்சி மரப்பா செஞ்சு வச்சுட்டு நமக்கு கையில எடுத்துட்டு போனா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடையில வாங்கணுங்கிறதே இல்ல, சட்டுன்னு பண்ணிடலாம். இது இஞ்சி பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் கிண்டே இருக்கணும். இந்த பக்கம் ஓர பக்கத்துல எல்லாம் ஒட்டி இருந்ததுன்னா இப்படியே பண்ணிட்டு கிண்டின் இருக்கலாம். இது நல்லா வத்தி வரட்டும். இப்ப கொதிக்கும் போது ஓரளவு கொஞ்சம் கெட்டியாயின் இருக்கு. இப்ப நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு தூவுறேன். அரிசி மாவு எதுக்கு போடுறோம் அப்படின்னா இஞ்சி பேஸ்டும் சர்க்கரையும் ஒன்னா கலக்கறதுக்கு, நம்ம பேஸ் பண்றதுக்கு அரிசி மாவு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அதனால நமக்கு கொஞ்சம் கெட்டியா வரணும் அப்படிங்கும் போது இந்த அரிசி மாவு தூவினா நமக்கு அந்த பக்குவம் கரெக்டா வரும். இஞ்சி மரப்பாவுக்கு போட்டு கிண்டே இருக்கலாம். இப்ப அரிசி மாவு போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கைவிடாம கிண்டணும். ஏன்னா அடியில ஒட்டிக்க ஆரம்பிக்கும் இதப்பு செட்டியோட இதுல. அதனால கிண்டின் இருக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியா வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு கிண்டுவோம். அப்போ நம்ம இங்க கொதிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஒரு பிளேட்ல வந்து நெய்யை விட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. தனியா எடுத்து வச்சிருவோம். இப்ப இங்க கொதி வந்துட்டு இருக்கு. கொதிக்கட்டும். நம்ம கிண்டின் இருக்கலாம் கெட்டியா வர வரைக்கும். நல்லா ஸ்டோர் ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா மாசக்கணக்குக்கு இருக்கும் தாராளமா. இப்ப பாருங்க நல்லா கெட்டியாயி வந்துட்டு இருக்கு. இப்போ 1 டீஸ்பூனுக்கு மட்டும் நெய் விட்டுக்கலாம். நிறைய வேண்டாம், முடிய போறது கொஞ்ச நேரத்துல. 1 டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம கிண்டின் இருக்கலாம். நல்லா சுருண்டு வரும் அது வரைக்கும் கிண்டின் இருக்கலாம். கை விடாம கிண்டணும். கொஞ்சம் தெரிச்சுட்டே இருக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க இஞ்சி மரப்பா வந்து நல்லா கெட்டியாயி வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து வெள்ளை வெள்ளையா நுரைச்சின்னு வருது இல்லையா, இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இது கட்டி ஆயிருத்துனா இப்ப அடுப்பு அணைச்சிருவோம். நம்ம நெய் தடவை வச்ச பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நெய் தடவை பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 8 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆற வைக்கணும். ஆறினாதான் நமக்கு இந்த இது வந்து இறுக்கமா ஆகும். அதனால ஆற விட்டுக்கலாம். இப்ப பாருங்க 8 நிமிஷம் வரைக்கும் சூடு ஆறியாச்சு. அதாவது முக்கால் பங்கு அளவுக்கு சூடு ஆறி இருக்கணும், கொஞ்சம் சூடு இருக்கணும். இப்ப நாம பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஃபுல்லா ஆறிடுத்துனா கட் பண்ண முடியாது. நம்ம தேவையான அளவுக்கு சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம மாதிரி நான் வந்து 150 கிராம் இஞ்சி 300 கிராம் சர்க்கரை போட்டேன் இல்லையா, அது இருக்கும்போது இஞ்சியோட காட்டத்தோட தான் இஞ்சி மரப்பா இருக்கும். உங்களுக்கு இஞ்சி காட்டம் கம்மியா வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். நாங்க வந்து இஞ்சி காட்டத்தோட சாப்பிடுறதுனால இஞ்சி 1 to 2 பங்கு சர்க்கரை போட்டிருக்கோம். ரொம்பவும் ஆறவும் கூடாது, ரொம்ப சூடாவும் இருக்க கூடாது. ஓரளவுக்கு முக்கால் பதத்துக்கு சூடு ஆறி விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இப்ப கட் பண்ணியாச்சு. நம்ம ஒரு பிளேட்டை வச்சு போட்டு
நம்ம அப்படியே திருப்பி போட்டு இப்ப எடுத்துறோம். இப்ப பிளேட்ல போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் சூடு இருக்கு இல்லையா, அதை ஆற விட்டு பீஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இத பாருங்க, இஞ்சி பருப்பு ஆறியாச்சு. எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குங்கறத பாருங்க. நல்ல சாஃப்ட்டா இருக்கு. வேற இஞ்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய நார் இருந்தா அதை யூஸ் பண்ண வேண்டாம். நார் கம்மியா இருக்கிற இஞ்சியை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கட் பண்ற விதம் வந்து ரொம்ப பெருசு பெருசா கட் பண்ண கூடாது. ஏன்னா இஞ்சி மருப்பா பொறுத்த வரைக்கும் கொஞ்சமா தான் சாப்பிடணும் இஞ்சி எல்லாம். அதனால சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. நீங்களும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேறொரு ரெசிபியுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.